GOMS lifestyle இன்னைக்கு என்னுடைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ண போறேன். நான் வந்து கொஞ்சம் லிமிட்டா தான் நான் யூஸ் பண்ணுவேன். அது என்னென்ன அப்படின்றத நம்ம ஒன்னு ஒன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மேக்கப்புக்கு ஃபஸ்ட்டு தேவையானது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ். நம்ம முகத்தை எப்பயுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் எடுத்துருக்கிற ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராபெரியோடைய ஒயின் ஃபேஸ் வாஷ் தான் நான் எடுத்துருக்கிறேன். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ரீசெண்டாக ஒரு 3 வருஷமாக இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணின ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் லோட்டஸ் பிராண்டுடைய ஃபேஸ் வாஷ் தான். இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இதை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த ஒயின் ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டேஜிங் இருக்கிறனால இப்போ இதை ரீசெண்டாக ஒரு 3 வருஷமாக இதை நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன். இது கிடைக்காத சமயத்தில் நான் வந்து லோட்டஸ் ஒயிட் க்ளோ ஃபேஸ் வாஷும் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா சேம் என்னுடைய ஃபேவரட்டான லோட்டஸ் பிராண்டுடைய ஒயிட் க்ளோ மாய்ஸ்சரைசர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ நான் காமிக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான் இப்போ நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். மேக்ஸிமம் நான் இதே தான் ஃபாலோ பண்ணுவேன். எப்போயாவது ஒரு வாட்டி வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 நான் ட்ரை பண்ணுவேன். பட் ரெகுலராக நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறது எல்லாம் தான். ஸோ என்னுடைய டே மாய்ஸ்சரைசர் லோட்டஸ் ஒயிட் க்ரீம் அண்ட் நைட் மாய்ஸ்சரைசருமே பார்த்தீங்கன்னா லோட்டஸ் பிராண்டுடைய நைட் க்ரீம் தான். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் நைட் வந்து போடுறதுக்கு வந்து மறந்துடுவேன். ஸோ அதனால் நான் வந்து அதை ஈவினிங் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நைட் க்ரீம் நான் அப்ளை பண்ணிக்குவேன். இது வந்து ஆலோவேரா ஜெல். இது வந்து நம்மளுடைய மேக்கப் நம்ம போடுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பேஸ் கொடுக்கறதுக்கு இந்த ஆலோவேரா ஜெல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் மேக்ஸிமம் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து குளிச்சுட்டு வந்து இந்த ஆலோவேரா ஜெல் மட்டும்தான் நான் அப்ளை பண்ணுவேன். மாய்ஸ்சரைசர் அப்படி பெருசாக எதுவுமே அப்ளை பண்ண மாட்டேன். வீட்டில் இருக்கிற சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆலோவேரா ஜெல் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஆலோவேரா ஜெல் பார்த்திங்கன்னா க்ரீன் லீஃப் உடைய ஆலோவேரா ஜெல். நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன், அதாவது நம்ம வெளியிலலாம் போகிறோம் ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது போகிறோம் அப்படின்னா ஃபவுண்டேஷன் நான் யூஸ் பண்ணுவேன். அந்த ஃபவுண்டேஷனுக்கு நான் எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எலையட்டினுடைய ஃபவுண்டேஷன் தான். இது வந்து ப்ளூ ஹெவன் வந்து எலையட்டின் இது ரெண்டுமே மாறி மாறி நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து அந்த ப்ளூ ஹெவன் காலி அடித்து எலையட்டின் மட்டும்தான் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இதுவுமே என்னுடைய ஃபேவரட்டான ஒரு ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறோம், வேற ஏதாவது அந்த க்ரீம்லாம் நம்ம போடுவோம், அந்த ப்ரைமர் அது இதெல்லாம், ஸோ அதெல்லாம் நான் வந்து நான் வாங்கிக்க மாட்டேன். என்னுடைய கசின் எடுத்துகிட்டு வருவாங்க, அதை நான் யூஸ் பண்ணிக்குவேன். பட் ரெகுலராக நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து பவுடர். பவுடரும் ரொம்ப ரேராக தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதாவது மேக்ஸிமம் சம்மர் டைமில், அதுவும் ஈவினிங் தான் நான் வந்து பவுடர் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் எனக்கு ஃபேவரட் அப்படின்னு கிடையாது, யூஸ் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து ஒயிட் ஸ்டோன் பவுடர் தான் நான் வாங்கி வச்சுருக்கிறேன். ஸோ இது ஒன்று. இன்னொன்று ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பான்ஸ், இது வந்து சன்ஸ்க்ரீனோட இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இது ரெண்டும் தான் நான் மேக்ஸிமம் இல்லை பவுடர் எப்போல்லாம் நான் போடுறனோ அப்போ வந்து இந்த ரெண்டு பவுடர்லாம் ஏதாச்சும் ஒன்று நான் போடுவேன். பாடி லோஷனுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வாஸ்லினுடைய டெய்லி பிரைட்னிங் தான் நான் எடுத்துருக்கிறேன். இதுவுமே நான் வந்து டெய்லி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன், ஆனால் மறந்துடுவேன் நான். ஸோ ஆனால் வெளியே போகும்போது கண்டிப்பாக இதை வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னுடைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ். இப்போ நான் காமிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷமாக நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான் இப்போ உங்களுக்கு கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். அண்ட் நம்ம ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், நம்ம மேக்கப் ப்ராடக்ட்ஸோ இல்லை ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸோ ஏதாவது நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதையே தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். புதுசு புதுசாக இது ட்ரை பண்ணலாம் அது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணோன்னா நம்மளுடைய ஸ்கின் தான் டேமேஜ் ஆகும், பெனிஃபிட்ஸ் வந்து பெருசாக எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதையே நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டது நல்லது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை, டேக் கேர்.